அனைவருக்கும் வணக்கம். புத்துலக தொலைநோக்காளர் தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ், சமூக சீர்திருத்தத்தின் இயக்கத்தின் தந்தை, அர்த்தமற்ற சடங்குகள், மூட நம்பிக்கைகள் இது போன்றவற்றின் கடுமையான எதிரி என்று 1970 ஐநா மன்றத்தின் யுனெஸ்கோ நிறுவனத்தின் சார்பாக பெருமை பொங்க விருது கொடுக்கப்பட்டவரும், இந்தியா முழுக்க வைக்கம் வீரர் என்று உச்சி முகரப்பட்டவரும், தமிழ்நாட்டில் முற்போக்கு பெண்களெல்லாம் சேர்ந்து எங்கள் தந்தை பெரியார் என்று பெருமை பொங்க தனது உணர்வை காட்டியவருமான தந்தை பெரியாரின் 142வது பிறந்தநாள் ஒட்டி அவரை பற்றியான நினைவுகள், அவரை பற்றியான வாசிப்புகள், அவரை பற்றியான யோசிப்புகளில் கலந்து கொள்வதில், உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாவேந்தர் பாரதிதாசன் எழுதினார், தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும், பார் அவர்தான் பெரியார் என்று. பெரியாரை ஒரு பாட்டாளி வர்க்கத்து சேர்ந்த ஒரு ஆண் தன்னுடைய மனைவிக்கு எடுத்து சொல்வது போல் அந்த பாடலை வடிவமைத்திருப்பார். இது பெரியாரை பற்றியான உலகம் தழுவிய, அவர் வாழ்ந்த சமூகம் தழுவிய, மக்கள் பார்த்ததை பதிவு செய்தது இது. ஆனால் தந்தை பெரியார் தன்னை பற்றி அவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமானால், ஈவே ராமசாமியாகிய நான் இந்த திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகிலுள்ள சமுதாயத்தினரை போல் மானமும் அறிவும் உள்ள சமுதாயத்தினரை போல் ஆக்குவதையே கடமையாக கொண்டு, அதையே பணியாக கொண்டு செய்பவன் என் தோல் மீது போட்டு செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பணி செய்வதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டால், இதுவரையில் யாரும் செய்யவில்லை, அது ஒன்று மட்டுமே எனக்கு தகுதியாக போதும் என்று தந்தை பெரியார் அவர்கள் தன்னை பற்றி அவர் சொல்லியது. மேலும் தந்தை பெரியார் சொல்கிறார், அவரை பற்றி சொல்லும் பொழுது, நான் பேச்சாளன் கிடையாது, நான் எழுத்தாளன் கிடையாது, நான் ஒரு கருத்தாளன், எனக்கு தோன்றுவதை நான் பார்த்ததை நான் பகிர்ந்து கொள்பவன். இதுதான் பெரியாரை பற்றி உலகம் பார்த்த பார்வையும், பெரியாரை பற்றி பெரியாரே சொன்ன செய்தியும் இது. பெரியார் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 2 தலைமுறை, ஒரு 60 ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கையில், ஒரு முழுமையான 60 ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட சமரசம் இல்லாமல் தனக்கு என்ன தோன்றுகின்றதோ அதை வெளிப்படையாக தான் சாகின்ற வரையில் பேசிவிட்டு மறைந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். உலகத்தில் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு தலைவர் இருப்பார், ஒவ்வொருவருக்கும் ஒரு வேத நூல் இருக்கும், ஒரு தலைமைத்துவம் இருக்கும். ஆனால் பெரியாருக்கு அப்படி இல்லை. பெரியார் தான் பார்த்த சமூகத்தை என்னெல்லாம் அவர் நினைத்தாரோ, தனது பட்டறிவை இந்த சமூகத்தில் அவர் வாழ்நாள் முழுக்க பதிவு செய்து கொண்டே போனவர். அதனால தான் அவர் சொன்னார், இந்த சமூகத்தை வர்ணம் பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிறது, இந்த வர்ணம் தான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய புற்றுநோயாக இருக்கிறது, இந்த வர்ணாசிரமம் ஒழிய வேண்டும், அந்த ஒழிவதற்காக என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்று வாழ்ந்தால் முழுக்க அவர் பாடுபட்டவர். இங்கே சமூகம் மேலிருந்து கீழாகவும், குறுக்கு வகையிலும் கம்பார்ட்மெண்டைசேஷனாக பிரிக்கப்பட்ட இந்த சமூகத்தில் இவர்கள் இதற்கு மாற்றம் வர வேண்டுமென்றால், இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கின்ற
பார்ப்பனியம், இந்த பார்ப்பனியம் ஒழிய வேண்டும். இதைத்தான் அவர் தந்தை பெரியார் அவர்கள் முன்வைத்தார்கள். தந்தை பெரியார் அவர்களுடைய வாழ்க்கையை, வரலாறை நாம் இந்த நாளில் நாம் பின்னோக்கி பார்க்க வேண்டும். தந்தை பெரியார் அவர்கள் ஈரோடு வெங்கடப்ப நாயக்கர் சின்னத்தாய் என்ற பெற்றோர்களுக்கு 17/9/1879 ஈரோட்டில் 5வது பிள்ளையாக பிறந்தவர். அவர் அடிப்படையிலேயே ஒரு நல்ல செல்வந்த சூழ்நிலையில் வாழ்ந்தவர். அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய செல்வந்தர், வணிகர், செல்வம் குழிக்கும் சூழ்நிலையில் அந்த ஒரு குடும்ப சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டவர். பெரியாருடைய அப்பா கன்னட நாட்டிலிருந்து இங்கு புலம்பெயர்ந்து தொழில் நிமித்தமாக தமிழ்நாட்டுக்கு ஈரோட்டுக்கு வந்தவர். அவரும் ஒரு வறிய நிலையிலிருந்து, ரொம்ப தொடக்க நிலையிலிருந்து தான் அவர் மெல்ல 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 உழைத்து உழைத்து மேலே அவர் மேலே வந்திருக்கிறார். ரொம்ப கடின உழைப்பின் மூலமாக மேலே வந்திருக்கிறார். அந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு நல்ல வியாபாரத்தினுடைய நல்ல வளர்ச்சி, மண்டி, உள்ளபடியாக தட்டு வண்டி வியாபாரத்தில் அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். பிறகு மெல்ல மெல்ல அவர்கள் சிறுகு சிறுகு சேர்த்ததினால், அந்த செல்வம் சேர்ந்ததினால் ஒரு வணிகத்தில் ஒரு நல்ல நிலையை எட்டுகின்ற ஒரு வாழ்க்கை முறை. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நல்ல செல்வம் சேர்ந்த பிறகு அவர்கள் தன்னையுடைய தகுதியை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஒரு ஸ்டேட்டஸ் என்று சொல்பவர்களே, அந்த ஸ்டேட்டஸ் என்பதை அவர்கள் எப்படி வெளிக்காட்டிக் கொள்கிறார்கள் என்றால், பார்ப்பனர்களை, புரோகிதர்கள் நம் வீட்டுக்கு வந்து அவர்கள் செய்ய வேண்டிய இந்து மத சடங்குகளெல்லாம் செய்வதன் மூலமாக மட்டுமே ஒரு சமுதாயத்தில் ஒரு மேல்நிலை இருக்கின்ற ஒரு நிலை அன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. அந்த நிலையில் தான் பெரியாருடைய குடும்பமும் இருந்தது. பெரியார் சிறு வயதிலிருந்தே, அவர் 5வது வகுப்பு வரையில் படித்தவர், படிப்பு ஏறவில்லை. அவர் ரொம்ப துடுக்கானவர், எல்லாரிடமும் பழகக்கூடியவர். பெரியாருடைய குடும்பம் ஒரு ஆச்சார, ஒரு வைதீக கோட்பாட்டுக்குள் சிக்கியிருக்கின்ற ஒரு குடும்ப அமைப்பு. அந்த அமைப்பு முறையில் பெரியார் வளர்க்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் பெரியார் அதற்கெல்லாம் கட்டுப்படாமல் அவர் எல்லோரிடமும் இயல்பாக பழகி, அதாவது கட்டுப்படாமல் என்பதன் பொருள் என்னவென்றால், அவர் எல்லோரிடமும் இவர்கள் போடுகின்ற கட்டளைக்கு மீறி எல்லாரிடமும் இயல்பாக பழகி கொண்டிருக்கிறார். அந்த பழக்கம் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித் மக்கள் எல்லோரிடமும் அவர் இயல்பாக பழகிறார். இந்த இயல்பான பழக்கம் அவருக்கு நிறைய பட்டறிவு ஏற்படுத்துகிறது. இந்த பட்டறிவு ஏற்படுத்துகின்ற அந்த பழக்கம்தான் பெரியாரை அந்த குடும்பத்திலிருந்து மெல்ல மெல்ல அந்நியப்படுத்துகிறது. இவனுடைய அந்த போக்கு பெரியாருடைய தந்தைக்கு ஒரு மன வருத்தமும் ஏற்படுகிறது. இவன் என்ன நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தார் போல இல்லாமல் வேறு மாதிரி வளர்கிறான் என்று. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் தன்னுடைய 12வது வயதிலேயே படிப்பை நிறுத்திவிட்டு தொழிலில் இறக்குகிறார்கள், வணிகத்தில் இறக்குகிறார்கள். அந்த மண்டி வியாபாரம் அவர் இவரிடம் ஒப்படைத்து விட்டு அப்பா வந்து ஓய்வெடுக்கிறார். ஆனால் பெரியார், தான் தோன்றித்தனமாக விளையாடி கொண்டிருந்த ஒரு முரட்டுத்தனமான சிறுவனாக இருந்த பெரியார், தொழில் என்று வரும்பொழுது நாணயம், நேர்மை, அதில் இருக்கின்ற ஒரு அக்கறை, இதையெல்லாம் அவர் தொழிலில் ஒரு அதிகமாக நாட்டம் செலுத்தியதனால் மேற்கொண்டும் தொழில் வளர்கிறது, செல்வம் வளர்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் பெரியாருடைய புகழ் அந்த சுற்று வட்டாரத்திலிருந்து ஈரோடு முழுக்க பரவுகிறது. பிறகு தன்னுடைய 17வது அந்த ஒரு கட்டத்தில் 19வது வயதில் அவருக்கு திருமணம் செய்து வைத்து விடுகிறார்கள். அந்த திருமணத்தில் கூட அவர் தன்னுடைய அவருடைய உள்ளபடியான குணத்தை வெளிப்படுத்துகிறார். அதாவது, விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று சொல்வதற்கு இணங்க, பெரியார் அப்பொழுதே அவங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரியான ஒரு குடும்பத்தை பெண் பார்க்கும் பொழுது, பெரியார் அதை விட்டுட்டு ஒரு வறுமை வயப்பட்ட ஒரு ஏழ்மையான குடும்பத்தினுடைய பெண்ணை அவரே தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்து நான் இந்த பெண்ணை தான் கட்டிக்குவேன் அப்படின்றார். அதாவது காதல், பெரியாருடைய திருமணம் ஒரு காதல் திருமணம். ஒரே சாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த அவர் விருப்பப்பட்டு எனக்கு அந்த பெண் தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறார்.
திருமணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு அது 19 வயசில் திருமணம் ஆகி கொஞ்சம் நாள் கழித்து 1917 ஈரோடு நகரமன்ற தலைவராக மாறுறார். ஈரோடு மகன் நகரமன்ற தலைவராக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அறங்காவல் குழு இந்து மத கோயில்களினுடைய அறங்காவலுக்கினுடைய தலைவராகவும் இன்னுங்கிற மற்ற பொறுப்புகளிலும் கிட்டத்தட்ட ஒரு 28 பதவிகளில் அவருடைய வளர்ச்சி அந்த 28 பதவிகளில் அவர் வகிக்கின்றார். அந்த ஒரு சூழ்நிலையில்தான் 1919 அதற்கு முன்னதாக அவருக்கு ஏற்பட்ட அந்த காங்கிரஸ் மேல் இருக்கின்ற அந்த விடுதலை உணர்ச்சி, அந்த சுதந்திர உணர்ச்சி, அதனால் அவர் காங்கிரஸ் மாநாடுகளில் தன்னிச்சையாக பல மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டை தவிர்த்து நடக்கின்ற பஞ்சாபு, ஹரியானா, மற்ற மாநிலங்கள் இங்கெல்லாம் நடக்கின்ற காங்கிரஸ் மாநாட்டுகளில் தன்னிச்சையாக போய் கலந்து கொண்டு அவர் தன்னுடைய அந்த ஒரு உணர்வை அவர் வளர்த்து கொள்கிறார். பிறகு 1919 அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார். காங்கிரஸ் கட்சியில் இணையும் பொழுது அடுத்த ஆண்டிலேயே அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர் பொறுப்பும் பிறகு தலைவர் பொறுப்பும் கொடுக்குறார்கள். அப்பொழுது சென்னை மாகாணம் என்பது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இந்த 4-5 மாநிலங்கள் ஒன்று இணைந்த சில சமஸ்தானங்களை தவிர்த்து, மைசூர் சமஸ்தானங்களை தவிர்த்து, அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானங்களை தவிர்த்து மீதி இருக்கிறதெல்லாம் சென்னை மாகாணம், சென்னை பிரசிடென்சி என்று சொல்வார்கள். அந்த மாகாணத்திற்கு பெரியார் தலைவராக வருகிறார். தலைவராக வரும்பொழுது பெரியார் 1922 25 வரையில் அவருடைய உணர்வு எப்பொழுதும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த பார்ப்பனிய வைதிக பார்ப்பனியத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இவர்கள் கல்வியிலேயும் வேலை வாய்ப்பிலேயும் அற்று போயிருக்கின்ற இந்த மக்களை குறித்து கவலைப்படுவதுதான் பெரியாரனுடைய அடிப்படையாக இருந்தது. அந்த அடிப்படையில் இவர் பதவியில் இருக்கும் பொழுது அவர் அந்தந்த சமூகத்திற்கு, அந்தந்த சாதியருக்கு, அந்தந்த வகுப்பாருக்கு ஏற்றார் போன்ற இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்று வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை அடங்கிய மனுவை அவர் காங்கிரஸ் கட்சியினிடம் கொடுத்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய கோரிக்கையாக வைக்க வேண்டும் என்று வைக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த ஒரு சூழ்நிலை, பெரியாருடன் பெரியார் தலைவராக இருந்தாலும் அன்றைக்கு அங்கிருந்த சூழ்நிலையில் எல்லோரும் உயர்ஜாதியை சேர்ந்த பார்ப்பனர்களாக இருந்ததால் பெரியாருடைய கோரிக்கைகள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டே வந்திருந்தது. 22, 23, 24, 25 தொடர் நிராகரிப்பின் காரணமாக அவர் சளிப்புற்று, கோபமுற்று, இனி இது நமக்கு பயன்படாது எனவே என்று அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வருவது அப்படின்ற ஒரு முடிவு வர்றார். காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியில் வந்துடுறார். காஞ்சிபுரம் மாநாட்டில் அவர் வெளியில் வந்துடுறார். வெளியில் வரும்பொழுது தான் அவர் தனியாக நாமே ஒரு இயக்கம் காண வேண்டும் அப்படின்னு தான் சுயமரியாதை இயக்கத்தை அவர் தொடங்குகிறார். அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய கொள்கையாக வர்ணாசிரம ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, பார்ப்பனிய ஒழிப்பு, மகளிர் விடுதலை, இதை சுயமரியாதை இயக்கத்தினுடைய கொள்கையாக அவர் முன்வைக்கிறார். இது 1925. இதே காலகட்டத்தில் இரண்டு பேரும் ஒரு இந்தியாவில் ஒரு சக்தி நடக்கிறது. அதாவது அதே ஆண்டில்தான் 1925 ஆர்எஸ்எஸ் இயக்கம் உருவாகிறது. அதே ஆண்டில்தான் 1925 கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகிறது. இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகிறது. இந்த மூன்று சக்திகளும் வேரூன்றிய ஒரு காலகட்டம் அது. 1926 சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தினுடைய மாநாடு தொடங்குகிறது. பிறகு காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் பொழுதே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்பதனால் அவர் குடியரசு மாத இதழ் தொடங்குகிறார். அந்த இதழ் தொடங்கிட்டு அவரே ஒரு ஆசிரியராக இருந்து அதை தொடங்குகிறார். அந்த நாள் வரையில், அந்த 27 வரையில் அவருடைய பெயரை ஈவே ராமசாமி நாயக்கர் என்று தான் போட்டுக்கொண்டிருந்தார். அவர் கடவுள் மறுப்பை பெரிதாக முன்னிறுத்தவில்லை. இவே ராமசாமி நாயக்கர் என்று போட்டுக்கொண்டிருந்தவர் அவர் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் ஒரு திறனாய்வுக்கு உள்ளாக்குகின்ற வகையில் அவர் சாதி பட்டத்தை ஏன் சுமக்க வேண்டும் என்று திடீரென்று ஒரு நாள் 1927 ஈவே ராமசாமி என்று நாயக்கரை கத்தரித்து விட்டு அந்த பெயரை மட்டும் பதிவு செய்கிறார். அப்போ அவருடன் இருந்த சிதம்பரம் பிள்ளை என்பவர்
ஈவே ராமசாமி நாயக்கராக அறியப்பட்ட நீங்கள் நீங்கள் நாயக்கர்னு கூப்பிடும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் ஈவே ராமசாமி நாயக் பெரியார் ராமசாமி பெரியார் என்று போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி அவர் தான் முதல்ல அதை போட்டார். இது 27 தொடங்கிடுது. அப்போது ஒரு இதாக போகும்பொழுது 29 இவருடைய வளர்ச்சி பகுத்தறிவு பிரச்சாரம் அப்படி பண்ணும்பொழுது சிங்கப்பூர் மலேசியாவில் அந்த நாட்டுக்கு வேறு பேசுகிறதுக்கு கூப்பிட்றாங்க. அப்போது சிங்கப்பூர் மலேசியாலாம் போயிட்டு பினாங்கு இதெல்லாம் போய் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு அங்கெல்லாம் போயிட்டு பேசிட்டு வரார். அந்த நாட்டில் அங்கெல்லாம் போய் பேசிட்டு வரும்போது 1930 அவருக்கு இந்த சுயமரியாதை தத்துவத்துடன் சமதர்ம உணர்ச்சி அவர் நினைக்கிறார். அவருக்கு தன்னளவு ஏற்படுது. சமதர்ம உணர்ச்சி என்பது அவருக்குள்ளுக்குள்ளேயே அந்த உணர்வு அவருக்கு இருக்கிறது. 1931 தனது தோழர்களுடன் பேசிவிட்டு சோவியத் ரஷ்யா என்ற ஒரு நாடு உருவாயிடுது இல்லையா, அந்த கம்யூனிச நாடு, அந்த நாட்டை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தன் தோழர்களுடன் கிளம்பி சோவியத் ரஷ்யாவை பார்க்குறதுக்கு கிளம்புறது. சோவியத் ரஷ்யா பார்க்குறதுக்கு போகும்பொழுது சோவியத் ரஷ்யா மட்டுமல்லாமல் உலக மேலை நாடுகள் அங்கே இருக்கின்ற பண்பாடு, அங்கே இருக்கிற பொருளாதார வளர்ச்சி, அங்கே இருக்கிற பண்பாட்டு முறை இதையெல்லாம் நேரில் பார்க்க வேண்டும் என்று தான் அவர் புறப்பட்டு போகிறார். அதே மாதிரி துருக்கி, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற அந்த ஐரோப்பிய நாடுகள், பிறகு சோவியத் ரஷ்யா இங்கெல்லாம் பயணத்தை முடிச்சுட்டு அவர் 32 வரார். வரும்பொழுது இங்கு அவருக்கு ஏற்கனவே இருந்த அந்த உணர்வுடன் சோவியத் ரஷ்யா போயிட்டு வந்த உடனே அவருக்கு அந்த ஒரு பொது உடைமை தத்துவம், பொது உடைமை கொள்கை, அது அவருக்கு மேற்கொண்டும் செழுமை ஏற்படுகிறது. அப்போ தான் வந்து இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை அவர் மொழிபெயர்க்கிறார். தன்னுடைய குடியரசு ஏட்டில் அவர் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதல்ல மொழிபெயர்த்து தமிழில் கொடுத்தவர் தந்தை பெரியார் தான் அவருடைய ஏட்டில். பிறகு ஜீவாவனுடைய துணையை கொண்டு, சிங்காரவேலருடைய துணையை கொண்டு அவர் நான் ஏன் நாத்திகனானேன் அப்படின்னு சொல்லி பகத்சிங் எழுதினதை தமிழில் மொழிபெயர்க்கிறார். பிறகு ஒரு கட்டத்தில் அம்பேத்கர் எழுதிய, இது 1938 அனிகேஷன் ஆஃப் கேஸ்ட் என்ற ஒரு நூலை அவர் அங்கே எழுதினதை, அவர் சாதியை ஒழிக்கும் வழி என்ன, அதை அவர் மொழிபெயர்த்து தன்னுடைய குடியரசு சைட்டில் பண்ணுறார். அப்போது பெரியாருக்கு வெறும் அவர் நாம் நினைப்பது போல் ஒரு கடவுள் மறுப்பாளர், பார்ப்பன எதிர்ப்பாளர், இது மட்டுமே கிடையாது. அவர் அடிப்படையில் இந்தியாவில் பற்றி கொண்டிருக்கின்ற அடி இருக்கின்ற நோயான வர்ணாசிரமம், இதை ஒழிப்பதற்கு என்னென்ன வேலைகள், இதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. பிறகு 32 அவர் சோவியத் ரஷ்யா போயிட்டு வந்தவுடனே தன்னுடைய பிரச்சாரங்களை, தன்னுடைய பொதுக்கூட்டங்களை, தன்னுடைய மாநாடுகளில் சுயமரியாதை பிரச்சாரமும் சமதர்ம பிரச்சாரமும் ஒரே நேரத்தில் சமகாலத்தில் செய்துக்கிட்டு இருக்கார். இதற்கான வேகத்தை அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறார். அந்த ஒரு நாள் மாநாடு நடத்துகிறார்னா காலையில் சுயமரியாதை பிரச்சாரம், மதியானம் சமதர்ம பிரச்சாரம், 2 மாநாடு நடத்துகிறாருன்னா ஒரு நாள் சுயமரியாதைக்கும் 2 சமதர்மத்திற்கும், அப்படி ஒரு பிரச்சாரத்தில் வேகம் கொள்கிறார். அந்த வேகம் கொள்ளும் பொழுது தான் ஆதிக்க சக்தி பெரியார் பார்ப்பனர்களை எதிர்க்கும் பொழுது, வர்ணாசிரமத்தை எதிர்க்கும் பொழுது, இதையெல்லாம் வராத உணர்ச்சி பெரியார் ஒரு கம்யூனிச பொது உடைமை தத்துவத்தை பேசும் பொழுது பெரியார் மீது அவர் மீது கோபம் கொள்கிறார்கள். அவர் மீது அவரை ஒழித்து கட்டுவதற்கான வேலையில் இருக்கிறார்கள். அதனால் பார்ப்பனர்கள் வெள்ளைக்காரர்கள் ஏற்கனவே அஞ்சி கொண்டிருக்கின்ற கம்யூனிச தத்துவம், கம்யூனிசம் என்றால் வெள்ளைக்காரர்களுக்கு ஒரு கிளி, அவர்களுடன் பேசி பெரியார் சோவியத் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்த உடனே இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, அவருடைய இதை வந்து நீங்கள் நடவடிக்கை நீங்கள் கவனிங்க, தடை பண்ணுங்க அப்படின்னு எழுதி அனுப்பினால் வெள்ளைக்காரர்கள் வந்து பேசுகிறாங்க. 32 வரல தீவிரமாக இருந்த பெரியார்கிட்ட வெள்ளைக்காரர்கள் பேசுகிறார்கள், நீங்கள் பொது உடைமை பிரச்சாரத்தை தடை செய்யவில்லை என்றால், நீங்கள் நிறுத்தவில்லை என்றால் உங்களுடைய கட்சியை நாங்கள் தடை செய்ய வேண்டியது வரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை முன் வைக்கிறாங்க. பெரியார் யோசிக்கிறார், சுயமரியாதை பிரச்சாரம் சமதர்ம பிரச்சாரம் இரண்டும் செய்வது அல்லது சமதர்ம பிரச்சாரத்தை செய்வதனால் கட்சி தடை செய்வது, இது எது என்று அவர்
யோசிக்கும் பொழுது சரி தற்காலிகமாக சமதர்ம பிரச்சாரத்தை நிறுத்தி வைத்துக் கொள்கிறேன்னு சொல்லி அவர் கோயம்புத்தூர் ஆட்சியரிடம் வாக்குறுதி கொடுத்து சரி அதோடு நிறுத்திக்கிறார். சுயமரியாதை பிரச்சாரம் மட்டும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிறகு 36 அந்த இது கடக்கும் பொழுது நீதி கட்சி இடைப்பட்ட காலத்தில் நீதி கட்சியுடன் ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பில் இருக்கிறார். என்ன அடிப்படை காரணம் என்னன்னா, இவர் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை முன்னிறுத்தும் பொழுது காங்கிரஸ் ஆதரிக்கவில்லை, உடனே நீதி கட்சி ஆதரித்தது. நீதி கட்சி என்பது அது பார்ப்பனர் அல்லாத மக்களினுடைய விடுதலையை முன்னிறுத்து தொடங்கப்பட்ட கட்சி 1916. அது மெல்ல மெல்ல வந்து 1920 அந்த சென்னை மாகாணத்தில் ஆட்சியை பிடிச்சி 28 பெரியார் சொன்னதெல்லாம் அது முன்மொழிஞ்சு அப்போது பெரியாரும் நீதி கட்சியினரும் மிக நெருக்கமாக வந்ததினால் பெரியாரினுடைய இயக்கமும் நீதி கட்சியினுடைய இயக்கமும் இரண்டும் ஒன்றாக கலக்க வேண்டிய ஒரு கட்டம் வருகிறது. அந்த சூழ்நிலையில்தான் பெரியார் இந்த இதில் இருக்கும் பொழுது 36-7 ராஜாஜி, அதுக்கு முன்னதாக நீதி கட்சி 20-37 ஆட்சியில் இருந்த நீதி கட்சி தோற்று விடுகிறார்கள். இப்போ காங்கிரஸ் சார்பாக ராஜாஜி பிரீமியராக வந்து உட்கார்றாரு. பிரீமியர்னாக்கா சென்னை மாகாணத்தினுடைய பிரதமர்னாக்கா இப்போ நம்ம முதல்வர் சொல்கிற மாதிரி அப்போல்லாம் பிரதமர்னுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து இருக்கு, அதுக்கு பிரீமியர்னுவாங்க பிரதமர். அந்த பதவியில் வந்து அவர் உட்கார்றாரு, ராஜாஜி உட்கார்றாரு. ராஜாஜி உட்காரும்போது அவர் வந்த உடனே செஞ்ச முதல் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே முதன் முறையாக இந்தி பள்ளிக்கூடத்தில் இந்தி கட்டாயம் 1. 2, 2200 பள்ளிகளை நிதிச்சுமையின் காரணமாக இழுத்து மூடுகிறேன் என்று சொன்னது. இது போன்ற சில வேலைகள் செய்துட்டு இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வைக்கிற மாதிரி ஒரு வேலை செய்கிறாரு. வேத பாடசாலைகளை உருவாக்குறாரு, பார்ப்பனர்களுடைய வளர்ச்சிக்காக வேத பாடசாலை உருவாக்குறாரு. இதையெல்லாம் கண்ட வெறுப்புற்ற பெரியார் தன்னுடைய போராட்டத்தை வீரியத்துடன் எடுத்துக்கிறார். இந்தி எதிர்ப்பு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார். இந்த தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை முன்வைக்கும் பொழுது 38 முன்வைத்து அவர் கைது செய்யப்படுகிறார். அவர் கைது செய்யப்படும்போது அப்போ தான் அவர் நீதி கட்சியில் இருக்கிறார். நீதி கட்சியில் சாதாரண ஆளாக இருக்கிறார். அப்போ கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் இருக்கும்பொழுது நீதி கட்சி ஒரு மாநாடு நடத்தி, சார் ஏடி பன்னீர்செல்வனுடைய தலைமையில் நடக்குது. அவர் நீதி கட்சியினுடைய தலைவராக ஈவே ராமசாமி பெரியார் தலைவராக நியமிக்கிறார் என்பதை அவங்க அறிவிக்கிறார். இப்போ நீதி கட்சியினுடைய தலைவராக பெரியார் அமர்த்தப்படுகிறார். சிறையிலிருந்து வந்த பிறகு 39 பிறகு அவர் கொஞ்சம் ஒரு அவர் வெளியில் வந்த உடனே தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை முன்வைக்கும் பொழுது அங்கே இருக்கிற நீதி கட்சியில் இருக்கின்ற பெரிய பெரிய செல்வந்தர்கள், பணக்காரர்கள், நிலச்சு வாழ்ந்தார்கள், நிலப்பண்ணைகள், படிப்பாளிகள் நிரம்ப இருந்த ஒரு கட்சி தான் நீதி கட்சி. அவருக்கும் பெரியாருக்கும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுக்கிட்டே வருது. காரணம், பெரியார் அடிப்படையில் ஒரு முற்போக்காளராக இருக்கிறார், சீரிய சிந்தனையாளராக இருக்கிறார். நீதி கட்சி என்பது பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு அதிகாரத்தை பெறுவது, இதுதான் நீதி கட்சியினுடைய தொடக்கம். பெரியார் அதையும் கடந்து அதிகாரத்தை பெறுவது மட்டுமல்லாமல் ஒரு சமதர்ம பூமியாக இதை மாற்ற வேண்டும் என்பதை ஒரு குறிக்கோளாக கொண்டவர். இந்த தன்மையில் தான் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது. அப்போ ஏற்பட்ட அந்த ஒரு தன்மையில் அப்படியே போய்கிட்டு இருக்கும் பொழுது தான் 1944 தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கிக்கிட்டு இருந்தவர் இந்த ஒரு கோரிக்கை அவங்க வைக்கிறாங்க. தமிழ்நாடு தமிழருக்கு என்றால் நாங்கள் கன்னடர்கள் இருக்கிறோம், மலையாளிகள் இருக்கிறோம், தெலுங்கர்கள் இருக்கிறோம், இன்றைக்கி தமிழ்நாடு தமிழருக்கே என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்தனால் அவர் திராவிட நாடு திராவிடருக்கே என்ற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார். அந்த திராவிட நாடு திராவிடருக்கே என்ற ஒரு அந்த சிந்தனையினுடைய தாக்கம் என்னவென்றால், அவர் 32 சோவியத் ரஷ்யா பார்த்துட்டு வந்துட்ட பிறகு
ஒரு சோவியத் மாடல், ஒரு சோவியத் ரஷ்யா போன்ற ஒரு இந்தியாவில் ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும். குறைந்தபட்சமாக இங்கே இருக்கின்ற அந்த நான்கு மாநிலங்களை பிரிந்து போக உரிமையுடன் கூடிய, சுயநிர்ண உரிமையுடன் கூடிய ஒரு தேசத்தை கட்டமைப்பது அப்படின்னு சொல்லி தான் அவர் அந்த திராவிட நாடு திராவிடருக்கு என்ற ஒரு முழக்கத்தை அவர் முன்வைக்கிறார். அப்போ அப்படின்னு அந்த ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அந்த ஒரு பிரச்சனைகள் உச்சக்கட்டத்துக்கு போகும்பொழுது அவர் நீதி கட்சியை திராவிடர் கழகமாக மாற்றுகிறார். இந்த திராவிடர் கழகம் என்ற ஒரு பெயரை, இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவர் அண்ணாதுரை அவர்கள். எனவே திராவிடர் கழகத்தும் என்ற பெயரே, அதுக்கு பெயரே வந்து அண்ணாதுரை தீர்மானம் என்று பெயர். அதாவது செவ்வக வடிவத்தில் கருப்பும் நடுவில் சிவப்பும், அதாவது அறியாமை இருள் போக்குவதற்கு புரட்சி, சிவப்பு புரட்சி தேவை என்ற அடிப்படையில் அந்த கொடியை உருவாக்கி 1944 திராவிடர் கழகம் தொடங்குகிறார்கள். அண்ணா அதில் இணைந்து ரொம்ப தீவிரமாக பணியாற்ற, அண்ணா நிரம்ப படித்தவர், அதனுடைய அவர் கூட இருந்த இளைஞர்கள், நிறைய இளைஞர்களுடனே அந்த பெயர் பட்டு தொட்டி எங்கும் பரவுது. திராவிடர் கழகம் ரொம்ப செல்வாக்காக வருது. 1945 அடுத்த ஆண்டில் கிரிப்ஸ் குழு, பிரிட்டிஷ் துணை தூதுக்குழு ஒன்று இங்கு இந்தியாவுக்கு வருது. அப்போது எல்லா இடத்துலையும் விசாரிக்கும் பொழுது இங்கே சென்னைக்கு வரும்பொழுது பெரியார் அந்த இதுகளை வந்து சாட்சியம் அளிக்கிறார். அவர் என்ன சாட்சியம் அளிக்கிறார்னு கேட்டிங்கனாக்கா, எங்களை திராவிட நாடில் இருக்கின்ற நாங்கள், எங்களை டெல்லி அரசு ஆளக்கூடாது, பிரிட்டிஷ் அரசு நேரடியாக ஆள வேண்டும் என்பதை அவர் கிரிப்ஸ் குழுவில் ஒரு மனு அவர் கொடுக்குறார். அந்த குழு என்ன பண்ணுது, அலட்சியப்படுத்துகிற மாதிரி அதை அலட்சியப்படுத்துறது. பெரியார் கோபம் முற்றுகிறார். இது அலட்சியப்படுத்தின நீங்கள், 1938 இவர் தமிழ்நாடு தமிழருக்கே கேட்ட அதே காலகட்டத்தில் தான் ஜின்னா அவர் தனிநாடு கேட்டார். அந்த நாட்டுக்கு பேச்சுவார்த்தையில் தனிநாடு கொடுப்பதற்கு பேச்சுவார்த்தைகள் ஓரளவுக்கு வந்துடுது. இந்த ஒரு முழக்கத்தை, இந்த ஒரு கோரிக்கையை அலட்சியப்படுத்தினால பெரியார் கோபம் வந்து அவர் முழக்கமாக வைக்கிறார். என்னவென்றால், இந்த பார்ப்பனியம் ஒழிவது போல், வடவர் சுரண்டல் ஒழிவது போல் இங்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியமும் ஒழிய வேண்டும் என்று 1945 அவர் அந்த ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார். பிறகு 1946 வரும்போது 1947 நாடு விடுதலை அடைகிறது. 1948 அவர் ஒரு வேலை பண்ணுறாருங்க. இப்போல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள், பெரியார் திராவிட இயக்கம் இது தமிழுக்கு என்ன செய்ததுன்னு. அன்றைய வரையில், 1948 வரையில் திருக்குறள் ஒன்று அப்படின்னு ஒன்று இருக்கிறத தமிழ் அறிஞர்கள் அவங்களுடைய வீட்டுக்குள்ளே, அவங்களுடைய பீரோக்குள்ளே மட்டும்தான் அந்த புக்கு இருக்கும், அதை அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. அதை பரவலாக்கியவர், ஒட்டுமொத்த மக்களினுடைய எல்லா இடத்துக்கும் கொண்டு சேர்கின்ற வரையில் திருக்குறள் மாநாடை 1948 தான் பெரியார் நடத்தினார். அந்த ஆண்டு முழுக்க நடத்தினார். அதனால தான் இன்றைக்கு எல்லாருடைய வாயிலேயும் திருக்குறள் தவழுகிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் பெரியார் 1948 அவர் செய்த திருக்குறள் மாநாடுகள். பிறகு 1949 அந்த உட்கட்சியில் ஒரு சூழ்நிலையின் காரணமாக அவர் திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, அவருக்கு அந்த சூழ்நிலை, அந்த திருமணத்தை கூட இருந்த அண்ணா மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாதனால் இது பொருந்தா திருமணம் என்று ஐயாவிடமிருந்து நாங்கள் கண்ணீரோடு பிரிகிறோம் என்று சொல்லிவிட்டு அவங்க தனியாக போயிட்டு அண்ணாவுடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி, ஏற்கனவே திராவிடர் கழகத்தில் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டால், கடவுளை பரப்பியவன் அயோக்கியன், கடவுளை வணங்குகிறவன் காட்டும் முரண்டி, ஆத்மா நரகம் பிதர்லோகம் இவற்றால் பலன் பெறுகிறவன் அயோக்கியன் என்ற முழக்கத்தை வைத்திருந்த பெரியார், அவரிடமிருந்து பிரிந்து போனவர்கள் திராவிடர் கழகம் என்பதை, திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை வைத்தவர்கள், அவர்கள் என்ன முழக்கம் வைத்தார்கள் என்றால், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அவர்கள் முழக்கம் வைத்தார்கள். அதாவது இவர் இந்த பண்பாட்டு புரட்சியை, இந்த அரசியலை மக்கள் மத்தியில் ஓட்டு அரசியலுக்கு மாற்றாக கொண்டு வர வேண்டும். அதீத ஒரு காலகட்டத்தில் தான் காமராஜர் தோற்று போய் அண்ணா அந்த பதவியில் வந்து உட்கார்றாரு. இது 1967. அண்ணா பதவியில் வந்த உடனே, அவர் பதவிக்கு வந்த உடனே அவர் போட்ட ஒரு முதல் கையெழுத்து என்னென்னா, பெரியாருனுடைய கோரிக்கையான முதல்ல அதை தான் நடைமுறைப்படுத்த வேண்டும், என்னுடைய முதல் கையெழுத்து அதுதான் சொல்லி பெரியார் சொன்ன சுயமரியாதை திருமணங்கள் செல்லும்,
அதாவது சுயமரியாதை திருமணங்கள் செல்லும் அப்படின்னா, அவர் 1928 அவர் சுயமரியாதை திருமணங்கள் செய்து வச்சுக்கிட்டு வந்தார். சுயமரியாதை திருமணம்னா ஒன்றும் கிடையாதுங்க, ஒரே ஜாதியில் பார்ப்பனர்கள் வேதம் முழங்க அவர்களுடைய கட்டளைப்படி நடக்கின்ற திருமணங்கள் தான் செல்லும். அதுக்கு மாற்றாக நடக்கின்ற திருமணங்கள் எதுவுமே செல்லாது. அந்த திருமணத்தை நடத்தி வைத்ததுக்கு பேர் தான் சுயமரியாதை திருமணம். அது நடத்தி வைத்த பெரியார் நடத்தி வைத்த அத்தனை திருமணங்களும் செல்லுபடி ஆகாமலே இருந்தது. திருமணங்கள் செல்லுபடி ஆகவில்லை என்றால் என்ன பொருள்? அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் ஒரு அவர்களுக்கு சொத்து கிடைக்காது, அவருக்கு தேவையான உரிமைகள்லாம் கிடைக்காது. உரிமைகள் கிடைக்காமல் போனாலும், சொத்துக்கள் கிடைக்காமல் போனாலும், பெரியாரினுடைய அந்த ஒரு முழக்கத்துக்கு மரியாதை அளித்து திருமணங்கள், எண்ணற்ற திருமணங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். அந்த திருமணத்தை, சட்டத்தை செல்லும் என்று அண்ணா அவர்கள் முதல் கையெழுத்து போட்டார். அதுக்கப்புறம் அவர் சென்னை மாகாணம், சென்னை ராஜதானி என்று இருந்ததை மொழிவாரி மாநிலங்கள் பிரிந்துவிட்ட பிறகு அவர் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். இந்த இரண்டும் திமுக கழகம் பெரியாரால் நிராகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும், அந்த கட்சிக்கு தலைவர் பெரியார் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த அதை மெய்ப்பிக்கும் வகையில் பெரியாரினுடைய கோரிக்கையான அந்த இரண்டையும் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். பிறகு பெரியார் அவர்கள் அந்த கடைசி கட்டத்தில் வரும்பொழுது அவருடைய சிந்தனை, அவருடைய கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கிற கி வீரமணியை பொதுச் செயலாளராக நியமித்துவிட்டு, அவர் நம்மளுடைய வேலையின் மேற்பட்டு வடநாட்டு பக்கங்கள்லாம் போய் இந்திய அரசமைப்பு என்பது போலி, இந்த சட்டம் வர்ணாசிரம சட்டம் இதெல்லாம் வந்து சட்டப்படி பாதுகாக்கப்படுகிறது, இதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும், இதெல்லாம் பிரச்சாரமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு அமைப்புக்கு, என்ற ஒரு சூழ்நிலைக்கு அவர் தயாராகிறார். அதற்கு முன்னதாக 1957 அவருக்கு பெயரே வந்து சிறைப்பறவை. சிறைப்பறவை என்றால், 1921 தான் சாகின்ற கடைசி வரையில் பல முறை அவர் சிறைக்கு போயிருக்கிறார். இவ்வளவும் சிறைக்கு போனதுக்கு காரணம் போராட்டம், போராட்டம், போராட்டம். கள்ளுக்கடை மறியல் போராட்டம், ஒத்துழையாமை இயக்க போராட்டம், சட்ட மறுப்பு இயக்க போராட்டம், இப்படி பற்பல போராட்டத்தினுடைய ஒரு வடிவமாகத்தான் 1957 அவர் சட்ட பிரிவான 13, 25, 372 இந்த மூன்றும் இந்த வர்ணாசிரமத்தை, சாதியை பாதுகாக்கிறது, இந்த பாதுகாக்கின்ற இந்த பிரிவை கொளுத்துவேன் என்று அறிவித்துவிட்டு தனது தோழர்களை திரட்டி அந்த ஆர்டிக்கலை எடுத்து அப்படியே இது பண்ணிவிட்டு எழுதி அந்த இதை மட்டும் தாள் எடுத்து கொளுத்தும் போராட்டம் இன்னும் தமிழ்நாட்டில் அறிவித்து 10,000 தோழர்களுடன் அந்த போராட்டத்தை அறிவித்து அவர் நடத்துகிறார், எரிக்கிறாங்க. அதில் 3,000 தோழர்கள் சிறைபிடிக்கப்படுறாங்க, சிறை தண்டனை. அதில் பெரியாரும் ஒருவர். எல்லோருக்கும் 6 மாதம், 1 வருடம், 1.5 ஆண்டுகள், 2 ஆண்டுகள், இப்படி எண்ணற்ற தண்டனைகள் போல் ஒருவருக்கு தகுந்த போன்ற தண்டனை ஏற்பட்டது. இப்படி அவர் பெரியாரினுடைய தொடர்ந்து அந்த போராட்டங்கள், சிறை வாழ்க்கை, இதையெல்லாம் நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது நம்மளாம் உடனே என்ன பண்ணோம், ஏதோ ஒரு பிரச்சனைன்னு கேட்டாக்கா ஒரு வக்கீலை வச்சு வாதாடுவோம். பெரியார் என்றைக்குமே வக்கீலை வச்சு தன்னுடைய இதை வந்து சொன்னதே கிடையாது. நேராக அவர் குற்றம் சுமத்தும் பொழுது, நீங்கள் என்ன குற்றம் செய்தீர்கள், நான் இதை செய்தேன் அப்படின்னு சொல்லி அவரை பற்றியான மதிப்பீடை அவரே சொல்லுவது, அவரே படிப்பது, இதை நான் செய்தேன், உங்களுக்கு அரசுக்கு நீங்கள் இது பிடிக்காமல் என்ன தண்டனை கொடுக்குறீர்களோ நீங்கள் கொடுக்கலாம் என்று நீதிமன்றத்தில் நேரடியாக வாக்குமூலத்தை கொடுத்தவர் பெரியார். அவருடைய வாழ்க்கை முழுக்க அப்படித்தான். 1970, 71, 72, 73 பெரியார் வர்ணாசிரம ஒழிப்பினுடைய பதுங்கு குழியாக இருக்கின்ற அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை, இதை மீட்டெடுக்க வேண்டும், இது இங்குதான் பார்ப்பனியம் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று அதை நோக்கிய சிந்தனையில் அந்த பிரச்சாரத்தில் அவர் இதை இந்தியா முழுக்க கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் பிரச்சாரத்துக்கு அவர் தயாராகி கொண்டிருந்த அந்த ஒரு வேளையில்தான் அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டம் அதிலே முடிகிறது. இந்த இடத்தில் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். பெரியாரினுடைய தொடக்க காலத்திலிருந்து அவர் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்
அதாவது இடஒதுக்கீடு அந்த உரிமை. அது மட்டுமல்லாமல் பெரியார் ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதி. பெரியார் கட்சி அது ஒரு அரசியல் கட்சி. இந்த பெரியார் ஒரு அரசியல்வாதி, பெரியார் இயக்கம் ஒரு அரசியல் கட்சி என்ற புரிதல் பெரியார் இயக்கத்திற்கு அவசியமாக தேவை. ஏனென்றால் அவர் முன்வைத்தது அதிகார அரசியல், அதிகாரத்தில் போய் நாம் அந்த வேலையை செய்வது என்பதில் மிக தெளிவான புரிதலுடன் இருந்தார். என்ன காரணம் என்றால், இங்கே இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு குழவிக்கல்லுக்கு சொத்து வாங்குவதற்கும் விற்பதற்கும் உரிமை உண்டு என்ற அமைப்பில் தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. இந்த சட்டத்தின் படிதான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் போகும்பொழுது நீங்கள் செயல்பட்டாக வேண்டும். இதில் பெரியாருக்கு மாற்று கருத்து உண்டு. இந்த சட்டம், இந்த சட்டத்தை அடிப்படையாக இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற அமைப்பு முறையில் இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு என் மக்களுக்கு தேவையானதை நான் செய்ய முடியாது. அதனால் அதுவரையில் நான் போராட்டத்தின் மூலமாக என்னால் வேலை வாங்கும், அதிகாரத்தில் இருப்பவுடன் வேலை வாங்க முடியும் என்ற ஒரு கோட்பாட்டினுடைய அடிப்படையிலே தான் அவர் போராட்ட வடிவை அவர் முன்வைத்தார். எனவே அந்த போராட்டம் வடிவைத்து முன்வைத்திருக்கு அவர் வைத்திருந்த கட்சி ஒரு அரசியல் கட்சி தான். அவர் ஒரு அரசியல்வாதி தான். பெரியார் வெறும் கடவுள் மறுப்பாளர், பார்ப்பனை எதிர்ப்பாளர் என்ற ஒரு பார்வையோடு மட்டுமல்லாமல் அவர் ஒரு பொது உடைமை போராளி, அவர் ஒரு தீவிர கம்யூனிஸ்ட். அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். என்னவென்றால், மார்க்சியம் சொல்கிறது மேல் கட்டுமானம் கீழ்கட்டுமானம். என்னென்ன மேல் கட்டுமானம், என்னென்ன கீழ்கட்டுமானம் என்றால், உற்பத்தி சாதனங்கள், உற்பத்தி கருவிகள், உற்பத்தி உறவுகள், இதெல்லாம் சமூகத்தினுடைய கீழ்கட்டுமானங்கள். மேல்கட்டுமானமாக மதம், நீதிமன்றம், அரசு, அரசியல், இதெல்லாம் மேல்கட்டுமானம். இந்த கீழ்கட்டுமானத்தை உடைத்துவிட்டால் மேல்கட்டுமானம் தன்னாலாக மாறிவிடும். இதுதான் மார்க்சியம் சொல்லுகிறது, மார்க்ஸ் சொன்னது. இது உண்மை. உலக நாடுகளுக்கு எல்லாம் உண்மை. காரணம், அங்கு இருப்பது வர்க்க பேதங்கள் மட்டும்தான். ஆனால் இந்திய சூழல் அப்படி அல்ல. இந்திய சூழல் பிறவி பேதம். பிறவிலேயே ஒருவனுக்கு சொத்து சேர்ப்பதற்கு உரிமை உண்டு. பிறவிலேயே ஒருவனுக்கு சொத்து சேர்க்கக்கூடாத உரிமை, அவனுக்கு உரிமை கிடையாது. பிறவிலேயே ஒருவன் கல்வி கற்க வேண்டும், பிறவிலேயே ஒருவன் கல்வி கற்கக்கூடாது என்ற பிறவி பேதங்கள் இங்கு கற்பித்து கொண்டிருக்கின்ற இந்த தன்மை, இந்த வர்ணாசிரமம், இதுதான் இங்கு எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கிறது. மற்ற நாடுகளில் மதம் மேல்கட்டுமானமாக இருந்த அந்த ஒரு சூழ்நிலையில் இந்தியாவில் இந்த வர்ணாசிரமம் இதுதான் அனைத்திற்குமான அடிப்படையாக இருக்கிறது. இதுதான் கீழ்கட்டுமானம். அதாவது பெரியார் சொன்னது என்னவென்றால், மதம், கடவுள், இதையெல்லாம் மற்ற நாடுகளில் மேல்கட்டுமானமாக இருந்தது இந்திய சூழ்நிலையில் மேல்கட்டுமானமாகவும் கீழ்கட்டுமானமாகவும் இருக்கிறது. இந்த மேல்கட்டுமானங்கள் கீழ்கட்டுமானமாகவும் இருக்கிறது. அப்படியானால் இந்தியாவை பொறுத்தவரையில் வர்ணாசிரம அமைப்பை வெடிவைத்து தகர்க்காமல் மற்ற எந்த மாற்றமும் நடக்காது என்பதில் பெரியார் தீவிர புரிதலோடு இருந்தார். இங்குதான் நாம் பெரியாரை, நாம் பெரியார் இயத்தை, நாம் பெரியார் பெரியார் என்று சொல்வதை விட நாம் பெரியார் இயம், பெரியார் இயல், பெரியார் இயல் என்பது சுயமரியாதை, சமதர்மம், இதுதான் பெரியார் இயல். இந்த பெரியார் இயல் என்பது, இதை வெல்லுவதற்கு பெரியாரியல்வாதிகள் எல்லாம் முன்வர வேண்டுமென்றால் அவர்கள் முதலில் இது கட்சி, இது ஒரு அரசியல் கட்சி என்பதை ஒரு ஆழ்ந்த பிடிப்புடன் நம்ப வேண்டும். அதற்கேற்ற ஒரு போராட்டத்தை நாம் முன்வைக்க வேண்டும். நாம் சமூக நீதியை மட்டுமே பேசுபவர்கள் கிடையாது, நாம் சமத்துவம் பேசுபவர்கள். அதனால தான் நாங்கள், எங்கள் அமைப்பு மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சி என்று எங்கள் தலைவர் தோழர் வே ஆணைமுத்து அவர்கள் இந்த கட்சிக்கு பெயர் சூட்டியிருக்கிறார். இதை நாங்கள் முன்னெடுத்து சொல்வதற்கு காரணம் பெரியாருக்கான இருந்த அந்த பொருளியல் சிந்தனை, அவருக்குள் இருக்கின்ற மார்க்சியம், அவருக்குள் இருக்கின்ற சமத்துவம், பொது உடைமை சிந்தனை. அவர் வெறும் பொது உடம் அது அவர் வெறும் பொது உரிமை மட்டும் பேசவில்லை. பொது உரிமையையும் பொது உடைமையையும் அவர் தெளிவாக அவர் வரையறுத்தவர். இங்கு சமூக புரட்சி நடக்க வேண்டுமென்றால்
இந்த நாட்டில் சமூக மாற்றம் நடக்க வேண்டுமென்றால் இங்கு பொது உரிமையும் பொது உடைமையும் சமகாலத்தில் வர வேண்டும். அப்படியென்றால் அந்த ஒரு கொள்கை அந்த நோக்கத்திற்கு செயல் திட்டமாகத்தான் இங்கு கடவுள் ஒழிய வேண்டும், பார்ப்பான் ஒழிய வேண்டும், வேதம் ஒழிய வேண்டும் என்பதை பெரியார் முன்னிறுத்துகிறார். அதனுடையத்தான் பகுத்தறிவு என்பதும் பெண் விடுதலை என்பதும் அவர் முன்னிறுத்தியது. இதைத்தான் நம் பெரியாரினுடைய கொள்கையாக, பெரியாரிய தத்துவமாக, பெரியாரியலாக நாம் பார்க்க வேண்டும். பெரியாரியல்வாதியாகிய நாம் இந்த நாடு, இந்த இந்தியா என்ற ஒரு தேசம் பல்வேறு நாடுகளை கொண்ட ஒரு நாடு என்று பெரியார் சொன்னதை பல நாடுகள் இன்றைக்கு விடுதலை பெற வேண்டுமென்றால் பெரியார் சொன்ன தமிழ்நாடு தமிழருக்கே, பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய திராவிட நாடு திராவிடருக்கே இந்த முழக்கத்தை நாம் முன்னிறுத்த வேண்டும். அதற்கு அடிப்படை காரணம் நமக்கு சமத்துவம் வளர வேண்டும். அந்த சமத்துவம் மட்டுமே குறிக்கோள், அந்த குறிக்கோளை நோக்கி மட்டுமே நாம் நடைபோட வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் முக்தார், கடவுளை பரப்புனவன் அயோக்கியன், கடவுளை கும்பிடுறது காட்டுமராஜ் பெயர். ஆத்மா மோட்சம் நரகம் அலுவலப்பு பிரிவுலோகம் ஆகியவர்களை கற்பித்தவன் அயோக்கியன், நம்புகிறவன் மடையன், இவற்றால் பலன் அனுபவிக்கிறவன் மகா மகா அயோக்கியன். Thank you.